வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு எக்ஸாம்ஸில் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டு இருக்க கொஸ்டின் இது. ஐந்தாவது ஷெட்யூல் என்ன சொல்லுது, ஆறாவது ஷெட்யூல் என்ன சொல்லுது, மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து ட்ரிக் இது வந்து நிறையா வந்து மொத்தமாக வந்து 12 ஷெட்யூல் இருக்கு. 12 ஷெட்யூல் மொத்தம் 12 ஷெட்யூல் இருக்குது. இந்த 12 ஷெட்யூல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, வந்து படித்தனும் நமக்கு வந்து எக்ஸாம் பியரில் நமக்கு வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் கூட ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு ஓகே 12 ஞாபகம் வச்சுட்டு ட்ரிக் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுக்குறோம், டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓல்டு பிஎம் டியர்ஸ் எப்படி சொன்னால் வந்து டிஆர் டிஎர்னா அழுகிறது ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிற ட்ரிக்கு தான் இது. ஓகேவா, இதோட முத முதல் லெட்டரை தான் எடுத்து இதை நான் ட்ரிக்காக உருவாக்கியிருக்கேன். இப்போ டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பீரியனா, டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட். டி ஃபார் டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்னா வச்சு, டெரிட்டரிஸ் அண்ட் ஸ்டேட்னா வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான எல்லைகள் மற்றும் பெயர்களை பற்றி குறிக்கிறது வந்து ஷெட்யூல் 1. அண்ட் ஷெட்யூல் 2ங்கிறது எமாலியூமெண்ட். எமாலியூமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேல்ரி மற்றும் படிகள், சேல்ரி மற்றும் படிகள் அரசு பதவியில் இருக்கிறது தான் சேல்ரி மற்றும் படிகளை பற்றி பேசுது. அண்ட் ஷெட்யூல் 3 வந்து அஃபர்மேஷன் அண்ட் அவுட், பதவி பிரமாணங்கள் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி பேசுது. இது அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஓத், பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட்டை தவிர மீதியான அரசு அரசியலுக்கு அனைவருக்கும் பதவி பிரமாணங்கள் மற்றும் உறுதிமொழிகளை பற்றி பேசுது ஷெட்யூல் 3. அண்ட் ஷெட்யூல் 4 வந்து யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்கள் இருக்கும் அனைவருக்கும் வந்து ராஜ்யசபா இடங்களை பற்றி பேசுறது ராஜ்யசபா 4வது ஷெட்யூல். 5வது ஷெட்யூல்னா ஷெட்யூல்டு ஏரியா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழுநர் பகுதிகளை வந்து நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் சட்டத்தை பற்றி பேசுறது 5வதான ஷெட்யூல்டு ஏரியா. 6வது ஷெட்யூல் ஏரியாஸ்னா அதர் ட்ரைபல் ஏரியாஸ், அதர் ட்ரைபல்ஸ்னா இங்கே இது எப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர். ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னா வந்து அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மணிப்பூர் இந்த இடங்களை கட்டுப்படுத்தும் மற்றும் நிர்வகிக்கும் சட்டம் பற்றி பேசுறாங்க. ஃபெடரலிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்கள் மற்றும் மத்திய பிரதேசங்கள் இடங்களான அதிகார பகிர்வை பற்றி பேசுறதான் வந்து ஃபெடரலிஸ்ட். அண்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் மொத்தமாக வந்து 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. 8வது ஷெட்யூல் 22 அஃபிஷியல் லாங்குவேஜை பற்றி பேசுது. அந்த வந்து முத முதல்ல கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் பெற்ற அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் நம்ம தமிழ் தான் வந்து கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா, அண்டு நெக்ஸ்ட் போகிறது லேண்ட் ரீஃபார்ம். அந்த ஜமீன்தாரி முறை மற்றும் ஒழிப்பு, அந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பை பற்றி இந்த மாதிரி இடங்களை பற்றி பேசுகிறது தான் வந்து லேண்ட் ரீஃபார்ம். டிஃபக்ஷன், டிஃபக்ஷனுங்கிறது 52வது 1985வது காலகட்டத்தில் வந்து ராஜீவ் காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 10வது ஷெட்யூலான டிஃபக்ஷன். டிஃபக்ஷனுங்கிறது கட்சித்தாவல் தடை சட்டம். அண்டு பஞ்சாயத்துங்கிறது 1992 வருஷத்தில் 73வது சட்டத்திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டதான் வந்து பஞ்சாயத்து ராஜ். முத முதலாக பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற நாக்பூரில் தான் முத முதலாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அண்ட் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முனிசிபாலிட்டிஸ். முனிசிபாலிட்டிஸ் வந்து 1993 74வது சட்டத்திருத்தத்தின்படி, ஓகேவா, 74வது சட்டத்தின்படி முனிசிபாலிட்டிஸ் வந்து கொண்டு வரப்பட்டது 1993வது சட்டத்தின்படி. ஓகேவா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் ஷெட் முக்கியமான ட்ரிக் நான் போச்சு, எவ்வளவோ ட்ரிக் வச்சு நான் மறக்கிறதுக்கு பதிலாக அந்த டிஎஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அப்படிங்கிற ட்ரிக் வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.